அன்றாட கூலி வேலை செய்யறவங்க, வருமானத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வருது. இப்போ எம்சிஓவில் வந்து நம்ம இயற்கையிலே கேஃபியோ பேரை போட்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த நடமாட்ட சட்டங்கள் முழுமையாக இப்போ எம்சிஓ 3 வந்துடுச்சு நம்மளுக்கு, மூணாவது எம்சிஓ. அப்போ இயற்கையிலே நம்ம வந்து 2 தடவை இந்த எம்சிஓ வந்ததுனால பொருளாதார ரீதியில் அதிகமான பாதிப்பு மக்களுக்கு, பொதுவாக வியாபாரம், அன்றாட கூலி வேலை செய்கிறவங்க, வருமானத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வருது. இந்த காலகட்டத்தில் வந்து பல தரப்பில் சில குளறுபடிகள், தவறுகள், மோசமான கம்யூனிகேஷன் வித் மக்கள் கூட, பல நிலைப்பாடுகள் மக்கள் குழம்பிய நிலையில் தான் இப்போ இருக்காங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன பிரச்சனை, கேள்விக்குறிவாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வேக்சின் வந்து அரசாங்கம் வந்து ப்ரொமிஸ் பண்ணியிருக்காங்க, வேக்சின் ஊசி போடுறேன்னு வர வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேமெண்ட் கட்டிட்டாங்களா, தருவிச்சுட்டாங்களான்றது மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்று, இப்போ வந்து 4 ஒன்றுக்கு 10,000 பேர்த்து வேக்சின் போடுறாங்க. இப்போ இந்த ஒர்க்கிங் டேஸில் போட்டாங்களா அந்த ஊசியை, இது முடிக்கிறதுக்கு 5 வருஷம் பிடிக்கும். மக்களுக்கு எதை அவங்க உணர்த்த விரும்புகிறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த காலகட்டத்தில் முடிக்க முடியல, படிப்படியாக உரத்த போகிறாங்களான்றத மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் அரசாங்கம் செஞ்சு ஆகணும் இந்த காலகட்டத்தில், அவங்களோட கடமைகள் வந்துட்டு. ஸோ இதே நேரத்தில் இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கே இப்போ உள்ள அதிகாரங்கள் பத்தாது. அப்போ பார்லிமெண்ட்டை நீங்கள் கூட்டி தான் ஆகணும். பார்லிமெண்ட் நீங்கள் கூட்டுறது வந்து உங்களுக்கு கடமை. இப்போ இந்த காலகட்டத்தில் எங்கள் எதிர்கட்சிக்கும் அல்லது பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்கிட்ட இங்கே வலியுறுத்துறதுன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் பண்ணுற அரசியல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு, கட்சி அரசியல்லாம் நிப்பாட்டிட்டு, தேசிய ஒருமைப்பாட்டு அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் அப்படியே செயல்பட விட்டால் தான் இப்போ உள்ள சூழலேருந்து நம்ம மீள முடியும். பொருளாதார சூழலேருந்தும் இதில் இருந்தும் இந்த கேஃபியோவை உடனடியாக அவங்க ரத்து பண்ண வேணும். இந்த எமர்ஜென்சியை அது உடனடியாக ரத்து பண்ணலைன்னா நம்மளுடைய இன்வெஸ்டருக்கு வரமாட்டாங்க இந்த நாட்டுக்கு. இன்வெஸ்டர் வரலன்னா பொருளாதாரம் ரொம்ப மோசமாகிடும் சூழல். அப்போ இது ரெண்டையும் இந்த எம்பிங்கெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு இனிமேல் எப்படி இந்த ஆட்சியை கவிக்கிற வேலைகள்லாம் நிப்பாட்டிட்டு இன்னும் 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் எலெக்ஷன் வந்துடும். லிவிங் இந்த இருக்கிற அரசாங்கமே அதை வழி நடத்தி போட்டோம். இந்த 2 வருஷத்தில் எலெக்ஷன் வரும்போது மக்கள் நாங்கள் முடிவு செய்கிறோம் யாருக்கு ஓட்டு போடணுன்னு. அது வரைக்கும் உங்களுக்கு தான் சம்பளம் கிடைக்குது, வேலை இருக்குல்ல, அதை நீங்கள் செய்யுங்க, மக்களை சந்திக்கிற வேலையை செய்யுங்க. பார்லிமெண்ட்டில் வந்து இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டிய விஷயத்துக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த 1 வருஷம் 2 வருஷம் மக்களை பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆன உதவிகளை இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் எதிர்கட்சிகளும் செய்யறத மக்கள் இப்போ எதிர்பார்க்குறாங்கன்றத மறந்துடாதீங்க. உங்கள் அரசியல் எங்களுக்கு விருப்பம் கிடையாது, உங்கள் ஆட்சிக்கு உங்களுடைய பதவி மோகங்களுக்கு எங்களை பகடக்கை ஆக்காதீங்க. தயவுசெய்து பார்லிமெண்ட் உடனடியாக கூட்டிட்டு அரசாங்கம் செயல்படுறதுக்கு அனுமதி கொடுங்க. இந்த எலெக்ஷனை அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி பொதுவான எலெக்ஷன் வரும்போது அப்போ சந்திச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மக்கள் நலனை கருதி எல்லாம் ஒன்று சேர்வோன்றோம். இந்த எதிர்கட்சிகளையும் ஆளுங்கட்சிகளையும் அரசாங்கத்தையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மக்கள் சார்பாக. தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா உயிரே.